இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்தியருக்கும் அதிகாரம் அளித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற சட்டமன்ற அவைத்தலைவர்களின் இரண்டு நாள் மாநாட்டின் நிறைவு விழாவில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்று பேசிய பிரதமர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களாட்சியின் கொண்டாட்டம் என்று கூறினார். நாடே முதன்மையானது என்றும் அதில் சமரசத்திற்கு இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமைக்கும் பெருமைக்கும் முன்பாக வேறு எதற்கும் முன்னுரிமை அளிக்கப்படாது என்று அவர் கூறினார். கொரோனா பெருந்தொற்றை தனியாகவே இந்தியா எதிர்கொண்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ஊதியத்தை பெருந்தொற்றுக்கு எதிராக போராடுவதற்கு வழங்க முன்வந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். மும்பை தீவிரவாத தாக்குதல் நினைவு தினமான இன்று அது குறித்து பேசிய பிரதமர் பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்களுக்கு நமது இராணுவ வீரர்கள் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். மும்பை தீவிரவாத தாக்குதலில் தம் இன்னுயிரை ஈந்த இராணுவ வீரர்களுக்கு தாம் வீர வணக்கம் செலுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். भारत भूल नहीं सकता। अब आज का भारत नई नीति नई रीति के साथ आतंकवाद का मुकाबला कर रहा है। मुंबई हमले जैसी साजिशों को नाकाम कर रहे आतंक को मुंहतोड़ जवाब देने वाले भारत की रक्षा में प्रतिपल जुटे हमारे सुरक्षा बलों का भी आज मैं वंदन करता हूं। साथियों, एज ए प्रिसाइडिंग ऑफिसर्स यू हैव ए की रोल इन अवर डेमोक्रेसी। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.